கடல் போன்று பரவியிருக்கும் கல்வியினை கல்வி கடல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் யூடியூப் சேனல் மூலம் கற்க வந்துள்ள மதிப்பிற்குரிய ஆசிரியர் பிரமுக்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, லெவன்த்து ஸ்டாண்டர்ட் காமர்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாமுடைய அஃபீஷியல் ஒரிஜினல் கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நடைபெற ஒரு கொஷின் பேப்பர். இந்த கொஷின் பேப்பர் தான் உங்களுக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 100% இது தான் வரும்னு சொல்ல முடியாது. பட் இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் ஒரு சில கேசஸில் இந்த கொஷின் பேப்பர் அப்படியே உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பிகாஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அனலைஸ் பண்ண வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மதுரை டிஸ்ட்ரிக்ட் அண்ட் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து அதே சேம் கொஷின் பேப்பரை கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த சிஓஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கம்பேர் பண்ணிக்கிறாங்க. பிகாஸ் அவங்க ரெண்டுமே வந்து அந்த ரெண்டு சிஓஸ்மே வந்து பார்த்திங்கன்னா ஒரே டேட்டில் அந்த டைம் டேபிளை கொடுத்துருக்காங்க. ஸோ தட் ரெண்டு பேருக்குமே எக்ஸாம் முடிஞ்சிருது. அண்ட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் கொஷின் பேப்பர் வச்சு அவங்க எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லைக் தட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேபி இருக்கலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கொஷின் பேப்பரை ஃபுல்லாக படிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை மட்டுமே படிச்சுட்டு போகாதீங்கன்னு நான் சொல்கிறேன். இதை படிச்சுட்டு போங்க அண்ட் இதை மட்டும் படிச்சுட்டு போகாதீங்க. பிகாஸ் நீங்கள் எதுவுமே படிக்காமல் போகிறதுக்கு இந்த ஒரு கொஷின் பேப்பர் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா இதிலிருந்து உங்களால் ஒரு 10 மார்க்காவது கண்டிப்பாக எடுக்க முடியும். ஸோ தட் இந்த கொஷின் பேப்பர் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அண்ட் இந்த பிடிஎஃப் ஃபைலுக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்ட்டியோ பொறுத்த வரைக்கும் நமக்கு 10 1 மார்க்ஸ் இருக்குது. 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 1 மார்க்ஸ் இருக்குது. இந்த 10 1 மார்க்ஸுமே புக் பேக்காக இருக்க வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது. ஒரு 9 1 மார்க்ஸ் இல்லை 8 1 மார்க்ஸ் வந்து புக் பேக்காக இருக்கும். 1 or 2 வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து இன்சைட் 1 மார்க்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. பிகாஸ் பப்ளிக் போர்ஷன் படி அதுதான் நமக்கு வந்து பேட்டன். ஸோ தட் அதை பற்றி தான் நமக்கு ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அண்ட் நமக்கு வந்து மேட்ச் த ஃபாலோவிங் அப்படின்றது வந்து இந்த இடத்துல இவங்க கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் 1 மார்க் தான் உங்களுக்கு இத்தனை மேட்ச் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருந்தாலும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பப்ளிக்கில் கேட்பாங்க, மேட்ச் கேட்பாங்களான்னு கேட்டிங்கன்னா இன் சம் கேசஸ் வந்து வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கிறது அது உங்களுடைய பொறுப்பு. மேபி வரலாம் இல்லை வராமலும் போகலாம், அது உங்களோட பொறுப்பு. நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாக படிச்சுக்கங்க. எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங்லாம் வச்சிடாதீங்க, அது ரொம்ப தப்பு. பெண்டிங் வச்சிங்க அப்படின்னா அது பெண்டிங்காகவே போய்டும். நீங்கள் படிக்க வேண்டியது இப்போ படிச்சிருங்க. அண்ட் ஃபியூச்சரில் படிச்சுக்கலாம், இந்த எக்ஸாம் தானே மிட்டம் தானே அப்படின்னு விட்டுறாதிங்க. ஃபியூச்சரில் கண்டிப்பாக வந்து உங்களால் படிக்க முடியாது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். லாஸ்ட் டைமில் லாஸ்ட் மினிட்ல வந்து படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. ஸோ தட் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை படிச்சுக்கங்க. பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க் கொஷின். இதிலே வந்து கொஷின் நம்பர் 16 இஸ் அ கம்பல்சரி கொஷின். அண்ட் இதில் நீங்கள் ஏதாவது 4 அட்டன் பண்ணணும். 11, 12, 13, 14, 15 இந்த 5லேருந்து 3 அட்டன் பண்ணிவிட்டு 16th கொஷின் கம்பல்சரியாக நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும். அண்ட் ஒரு கொஷனுக்கு நமக்கு 2 மார்க். அண்ட் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 11th ஸ்டாண்டர்டுடைய எல்லா சப்ஜெக்டோட பப்ளிக் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் வந்து எப்படி இருக்கும், கொஷின் பேட்டர்ன் என்ன அப்படின்றத நீங்கள் இது வரைக்கும் தெரிஞ்சிருக்க மாட்டீங்க கண்டிப்பாக. அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலில் செக் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சப்ஜெக்டோட கொஷின் பேட்டர்ன் வேணுமோ அதை வந்து சர்ச் பண்ணிக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு 11th தமிழ் கொஷின் பேட்டர்ன் வேணும் அப்படின்னா 11th தமிழ் பப்ளிக் கொஷின் பேட்டர்ன் கல்வி கடல் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். அதில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுக்கு தேவையான காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ், மேக்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதை போட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கூட கல்வி கடல்னு போட்டிங்கன்னா நம்மளோட வீடியோஸ் வரும். அதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் பேட்டர் க்ளியராக தெரிஞ்சிக்க முடியும். வித் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஷின் பேப்பர் பப்ளிக் ஒரிஜினல் கொஷின் பேப்பரோட பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க்கை நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். ஸோ தட் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். அண்ட் வந்து நமக்கு 3 மார்க்கு பொறுத்த வரைக்கும் சேம் அதே 4 3 மார்க் தான். கொஷின் நம்பர் 22 வந்து கம்பல்சரியாக இருக்குது. அண்ட் பார்ட் டி நமக்கு வந்து 5 மார்க்கு பொறுத்த வரைக்கும் 3 5 மார்க் ரைட் பண்ண மாதிரி இருக்கும். இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதாக டைப்பில் தான் இருக்கும். நீங்கள் 11th 12th வந்துட்டீங்க அப்படின்னாலே 5 மார்க் அப்படின்னா ஈதரா டைப் தான். பிகாஸ் நமக்கு வந்து எல்லா சப்ஜெக்டோட 5 மார்க்குமே ஈதரா டைப்பில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தமிழை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 5 மார்க்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 மார்க் இருக்கும். அந்த 6 மார்க்கை பொறுத்த வரைக்கும் அதுக்குமே எதிராக டைப்பில் தான் இருக்கும். அண்ட் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கிலீஷுமே வந்து 6 மார்க் இருக்கும், அதுவுமே வந்து எதிராக டைப்பில் தான் இருக்கும். மேலே ஒரு கொஷின் இருக்கும், கீழே ஒரு கொஷின் இருக்கும், நீங்கள் ஏதாவது அட்டன் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த கொஷின் பேப்பர் வந்து நமக்கு எக்கனாமிக்ஸ்க்கானது. இதே போல் எல்லா சப்ஜெக்டோட கொஷின் பேப்பர்ஸ் வந்து நம்மளோட வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது இருக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.